Welcome friends, we will talk about a super job opening. So, in this job opening, you can work from home job, office work job, In this company, jobs are fresh as நீங்க 12th முடிச்சிருந்தாவே போதும் ஃப்ரெஷரா இருந்தால கூட இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கு salary பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 15000 ல இருந்து 20000 25000 30000 இந்த மாதிரிலாம் salary variable ஆகும் சோ இந்த ஒரு கம்பெனில பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மல்டிபிள் ஜாப் வேகன்சிஸ் வந்து அவேலபிளா இருக்கு சோ அதனால உங்களுக்கு மல்டிபிள் ஜாப் ரோல்ஸ் வந்து கிடைக்கும் சோ 12th ல இருந்து எந்த ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஜாப்ஸ் வந்து அவேலபிளா இருக்கும் அதனால எல்லாரும் வந்து இந்த ஒரு ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க சோ நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அது பேஸ் பண்ணியே உங்களுக்கு இதல ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் சோ உங்களோட ஜாப்ஸ்க்கு ஏத்த மாதிரி salary வந்து கிடைக்கும் சோ இதல salary பாத்தீங்க அப்படினா 2.5 lakhs ல இருந்து 3.6 lakhs வரைக்கும் வந்து ஆனம்க்கு வந்து பே பண்ணுவாங்க அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க முக்கியமா இந்த ஒரு ஜாப் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமே கிடையாது எந்த ஒரு ஃபீஸுமே வந்து கிடையாது டைரக்ட்டா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணாவே போதும் இதுல வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இந்த ஒரு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது எப்படி இதுல வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓபன் பண்றது அப்படிங்கற full process வந்து இந்த வீடியோல தெளிவா பார்த்தலாம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க skip பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய டீடைல் எல்லாமே வந்து உங்களுக்கு clear-ஆ புரியும் சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படினா Google ல போய்ட்டு இன்கம் தமிழ் அப்படினு சொல்லி சர்ச் பண்ணுங்க இந்த பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் சோ அத click பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வரும் இதுக்கு அப்புறம் இன்கம் தமிழ் அப்படிங்கற வெப்சைட் ஓபன் பண்ணீங்க இதல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு சர்ச் பட்டன் கொடுத்திருப்பாங்க அந்த இடத்துல நீங்க DMart அப்படினு சொல்லி சர்ச் பண்ணலாம் அல்லது கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படினா ஜாப்ஸ்ல வந்துட்டு DMart அப்படிங்கற ஜாப் வந்து அவேலபிளா இருக்கும் சோ அத வந்து நீங்க ஓபன் பண்ணீங்க சோ இந்த பேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய டீடைல்ல கொடுத்திருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து நீங்க ரீட் பண்ணி பாத்துங்க சோ இது பாத்தீங்கன்னா DMartல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் சோ இந்த ஜாப் பத்தி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படி தெரியல அப்படினாலும் நீங்க தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஜாபுக்கு வந்து இதில இருக்கக்கூடிய ஜாப் எல்லாமே வந்து ரொம்பவே காமனான ஜாப்ஸ் தான் அதனால இதுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணும் டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் வேணும் அப்படின அவசியமே இல்ல சோ மினிமம் நீங்க ஒரு 12th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் கூட இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஒரு டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுடைய திறமைக்கு ஏத்த உங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலைகள் வந்து இங்க அவேலபிளா இருக்கும் அதுல வந்து நீங்க அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு salary பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு approximately ஒரு 20000 அப்படிங்கற மாதிரி வரும் ஏ அப்படினா உங்களுடைய தகுதி and திறமையை பொறுத்து உங்களுக்கு இந்த salary வந்து கொஞ்சம் முன்னபின்ன இருக்கும் சோ வேலையே இல்லாம இருக்குறதுக்கு இந்த ஒரு minimum salary வந்து நமக்கு ரொம்பவே பெஸ்டா தான் இருக்கும் சோ இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படினா DMart அப்படிங்கற கம்பெனில ஜாப்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு கம்பெனியோட டைப் பாத்தீங்கன்னா இது ஒரு பிரைவேட் கம்பெனில இருக்கு ஜாப் ரோல் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மல்டிபிள் ஜாப் ரோல்ஸ் வந்து வேகன்சி அவேலபிளா இருக்கு எதுக்கு வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் salary பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு approximately 20000 அப்படிங்கற மாதிரி நீங்க செட் பண்ணீங்க சோ இதுவிட கம்மியாவும் கிடைக்கலாம் இதுவிட அதிகமாவும் கிடைக்கலாம் சோ work location பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆபீஸ் போய் work பண்ற மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்கு work from home ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாப்ஸ் வந்து இருக்கும் சோ ஜாபோட டைப் பாத்தீங்க அப்படினா full time ஜாபா தான் இருக்கும் experience வந்து freshers வந்து அப்ளை பண்ணலாம் அல்லது experience person இருந்தீங்க அப்படினாலும் நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் last date அப்புறம் அதுக்குண்டான அப்ளிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் இருக்குது சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனி பத்தி கொடுத்திருக்காங்க சோ நீங்க எந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு கம்பெனி பத்தி ஒரு சின்ன தகவலாவது தெரிஞ்சுக்கணும் சோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி மே மாசம் 2002ல ஓபன் பண்ணிருக்காங்க சோ கார்ப்பரேட் ஆபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மும்பைல எல்லாம் இருக்கு அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் கம்பெனி அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்க சோ இதுல ஜாப் ரோல் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மல்டிபிள் ஜாப் ரோல்ஸ் வந்து அவேலபிளா இருக்கு சோ எல்லாமே வந்து ஃப்ரெஷரும் வந்து அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருந்தீங்க அப்படினாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம் சோ இதல பாத்தீங்க அப்படினா காமனான ஜாப்ஸ் எல்லாமே வந்து அவேலபிளா இருக்கு அதாவது ஒரு கம்பெனி ஒரு ஸ்டோர் இருக்கு அப்படினா அதுல என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து அவேலபிளா இருக்கு முக்கியமா இது வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஜாபலா கிடையாது ரொம்ப டெக்னிக்கலா நீங்க யோசிச்சு இது பண்ணக்கூடியதலா கிடையாது சோ ரொம்பவே சிம்பிளான ஜாப்ஸ் எல்லாமே வந்து இருக்கு சோ அதெல்லாம் என்னென்ன அப்படினு சொல்லி ஒரு சில ஜாப் மட்டும் கொடுத்திருக்கீங்க செக் பண்ணி பாருங்க சோ ஸ்டோர் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜூனியர் ஆபீசர் ஜூனியர் மேனேஜர் எக்ஸிகியூட்டிவ் டேலன்ட் ஆடிட்டர் ஸ்டோர் ஆபீசர் இந்த மாதிரிலாம் இருக்கு சோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்க எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம் சோ ஜாப் டைப் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு full time ஜாபா தான் இருக்கும் இது part time ஜாப்ல வந்து எடுத்து பண்ண முடியாது சோ freelancer work கிடையாது experience பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு minimum 12th பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் அப்படினு சொல்லி தான் கொடுத்திருக்காங்க அதனால ஃப்ரெஷரா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வெறும் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும் நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம் ஏனா உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இவங்க எதுமே வந்து கேட்கல salary பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 20000 வந்து பேசிக்காவே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சோ approximately 20000 salary அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் சோ இயர்லி பாத்தீங்க அப்படினா 2.5 ல இருந்து 3.5 வரைக்குமே வந்து salary வந்து கொடுப்பேன் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா minimum 12th பாஸ் பண்ணி இருக்கணும் maximum நீங்க எந்த ஒரு கிராஜுவேட்டா இருந்தாலும் ஓகே தான் இந்த ஒரு ஜாபுக்கு வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் சோ இதுல ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க சோ உங்களுக்கு வந்து நீங்க நல்லா லேர்ன் பண்ணிக்கணும் இதுல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்கும் சோ அதெல்லாம் நீங்க கேதர் பண்ணிட்டு இதுல வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் பின்னான வர்க்க வந்து பண்ணி தரணும் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருப்பாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் நடக்கும் அப்படிலாம் நினைக்க வேணாம் உங்களுக்கு ஜஸ்ட் இதுல ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்க அதுக்கு அப்புறம் டைரக்ட்டா உங்களுக்கு ஓகேவா இந்த ஜாபுக்கு இருக்குதா இல்லையா அப்படினு சொல்லி அவங்க சொல்ல போறாங்க அவ்வளவுதான் சோ ரொம்ப பெருசலா கிடையாது So, உங்களுடைய work location அல்லது நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய அந்த லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஜாப்ஸ் வந்து அவேலபிள் இருந்துச்சு அப்படினா தாராளமா உங்களை ஹையர் பண்ணிப்பாங்க working environment பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஆபீஸ்ல வர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ இதுல ஏஜ் லிமிட்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா எதுவும் கொடுக்கல பட் இருந்தாலும் மினிமம் உங்களுக்கு 15 வயசு பூர்த்தி ஆயிருந்தாவே போதும் நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சோ அடுத்து ரெக்யூர்மென்ட் டீடைல்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரெஸ்யூம் தேவைப்படும் first name last name email phone number சோ இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா சோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படினா அதெல்லாம் நீங்க ரெடியா வெச்சுக்கங்க சோ இதுக்கு அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் So first application link வந்து click பண்ணிட்டு உங்களுக்கு என்ன job வேணுமோ அதை வந்து நீங்க கரெக்ட்டா filter பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணீங்க அப்படினாவே போதும் அப்ளை பண்ணிடலாம் சோ அதுக்குள்ள லிங்க் வந்து இங்க கொடுத்திருக்காங்க அதை click பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் application linkனு இருக்கும் அதை வந்து click பண்ணி ஓபன் பண்ணீங்க சோ இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 20 செகண்ட் வந்து அந்த டைம் லோட் ஆகும் சோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு சேஃபான ஒரு கரெக்ட்டான application link வந்து ஜெனரேட் ஆயிடும் சோ அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க தாராளமா உங்களுடைய என்ன ஜாப் பிடிச்சிருக்கோ அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் So இப்போ பாத்தீங்கன்னா இங்கே கிளிக் செய்யணும் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் மேல ஒரு டைம் ஸ்க்ரோல் பண்ணி இங்கே கிளிக் செய்யங்கறத கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க வந்தீங்க அப்படினா கிளிக் ஹியர் அப்படின ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க சோ ரொம்பவே சிம்பிள் தான் சோ இந்த பேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படினா ரொம்பவே சூப்பரா தெரிஞ்சிருக்கும் பட் இல்ல அப்படினாலும் மொபைல்லயே வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் சோ அதுக்கு வந்து நீங்க zoom in zoom out அந்த மாதிரி பண்ணிக்கணும் சோ இதல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் அவேலபிள் இருக்கு எப்படி எல்லாம் ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கற ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க நீங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்க அப்படினா ஃபில்டர் பண்றது இருக்கும் ஃபர்ஸ்ட் அத வந்து நீங்க ஓபன் பண்ணீங்க சோ இதல பாத்தீங்கன்னா நீங்க கீவேர்ட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ அத வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுக்கு என்ட்ரின்னு இருக்கு பாத்தீங்களா அதல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்னவோ அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சோ லொகேஷன் பாத்தீங்க அப்படினா எந்த லொகேஷன் வேணும் அப்படினு செலக்ட் பண்ணிக்கலாம் சிட்டி எந்த சிட்டில வந்து வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம் சோ என்ன ஜாப் ஃபங்க்ஷன்ல வேணும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணிக்கலாம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு வந்துட்டு லொகேஷன் வந்து click பண்ணிட்டு நான் லொகேஷன்ல வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்க போறேன் சோ தமிழ்நாடு தான் தமிழ்நாடு click பண்ணிக்கிறேன் அத click பண்ணிட்டு சிட்டில பாத்தீங்க அப்படினா நான் வந்து சென்னை அப்படினு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ இங்க சர்ச் ஜாப்னு இருக்கு பாத்தீங்களா அத வந்து click பண்ணிக்கிறேன் சோ அத click பண்ண அப்படினா எனக்கு ரைட் சைடுல வந்துட்டு என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் சென்னையில அவேலபிளா இருக்கோ அது எல்லாமே வந்து இங்க ஃபில்டர் ஆகி வரும் சோ இதல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து வந்திருக்கு இதல பாத்தீங்கன்னா ஸ்டோர் மேனேஜர் எக்ஸிகியூட்டிவ் ரெக்யூர்மென்ட் Godown officer, HR recruiter, cash officer, GRN officer இந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ உங்களுக்கு இதுல எந்த ஒரு ஜாப் வந்து பிடிச்சிருக்கோ அதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு ஸ்டோர் மேனேஜரை வந்து click பண்ணிக்கிறேன். சோ அத click பண்ண அப்படினா உங்களுக்கு எல்லா டீடைலுமே வந்து ஓபன் ஆகும். சோ இதல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எல்லா டீடைலுமே வந்து இங்க ஓபன் ஆயிருச்சு. சோ இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீடைலா இருக்கணுமோ எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க இது எல்லாமே வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க சோ உங்களுக்கு இது என்ன டெசினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தேவைப்படுது என்ன இண்டஸ்ட்ரி என்ன எஜுகேஷன் தேவைப்படுது என்ன ஜாப் லொகேஷன்ல வந்து இருக்கு உங்களுக்கு என்ன ஏஜ் வந்து இருக்கலாம் அப்புறம் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் என்ன அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது கீழ பாத்தீங்க அப்படினா ஒரு அப்ளை அப்படின ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க இது வந்து மேலயே இருக்கும் சோ நீங்க வந்துட்டு ஏதாவது ஒண்ணு click பண்ணி அப்ளை அப்படிங்கறத வந்து click பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க அத கிரியேட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படினாவே போதும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடலாம் சோ இதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் வந்து இருக்கும் சோ எல்லா ஜாபுக்கும் வந்து உங்களுக்கு சேம் மெத்தட் தான் இத click பண்ணி நீங்க ஓபன் பண்றீங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓபன் ஆகும் அதுல போய்ட்டு எல்லா டிஸ்கிரிப்ஷனையும் வந்து ரீட் பண்ணிக்கிறீங்க ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஜாப் ஓகே அப்படினா மட்டும் அப்ளை பட்டனை click பண்ணி நீங்க அப்ளை பண்ணிடுங்க ரொம்பவே சிம்பிள் தான் சோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படினா டைரக்டாவே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் ஆயிடும் அதுக்கு அப்புறம் செலக்ஷன் processல உங்களை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அவங்களே கால் பண்ணுவாங்க நீங்க அதை ரிசீவ் பண்ணிட்டு இந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட YouTube சேனலுக்கு நீங்க இதுவரைக்கும் Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணி வெச்சீங்க Thank you for watching subscribe for more videos Thank you